இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள ஊடுருவிய ரஷ்ய ராணுவ வீரர் ஒருவரை துணிச்சலுடன் எதிர்கொண்ட உக்ரைன் பெண்மணிக்கு பாராட்டுக்கள் குவிஞ்சு வருது. இது பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்களை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்கப்படும். ஸோ நேர்களை இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களை, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைனுக்குள்ள ஊடுருவிய ரஷ்ய ராணுவ வீரர் ஒருவரை துணிச்சலுடன் எதிர்கொண்ட உக்ரைன் பெண்மணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வந்துச்சுக்கு. உக்ரைனில் இருக்க ஒரு நகரில் நிற்கும் ரஷ்ய ராணுவ வீரர் ஒருவரை தைரியமாக எதிர்கொண்ட அந்த பெண்மணி, என் நாட்டுக்குள் நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு சத்தமாக கேள்வி எழுப்புவதை காட்டும் வீடியோ ஒன்று வெளியாகியும் இருக்கு. சற்றும் பயம் இல்லாத அந்த பெண் ஆயுதங்களுடன் நிற்கும் ராணுவ வீரர் ஒருவரை அணுகி, என் நாட்டுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சத்தமிட தர்ம சங்கடமாக உணரும் அந்த வீரர் அவரை சமாதானப்படுத்தும் வகையில் பேசுறாரு. அங்கிருந்து நகர முயன்ற அந்த பெண்ணோ மீண்டும் அவரிடம் சென்று, ஒன்று செய்யுங்க, சூரியகாந்தி விதைகளை உங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க, நீங்க உயிரிழந்த பிறகு அவை உக்ரைன் மண்ணில் வளரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு பாராட்டுக்களும் குவிவதுடன், உங்களுடைய தைரியம் பாராட்டத்தக்கது, நன்றி, நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தும் வந்துட்டுருக்காங்க. இதனையடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா நாஜி படைகள் போல் கொடூரமாக தாக்குவதை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரம் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கிறத உடனடியாக நிறுத்தக்கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, அல்பேனியா உள்ளிட்ட உறுப்பு நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. இந்த தீர்மானத்தின் மீது நேற்றைய தினம் வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டுச்சு. அப்போ ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் வாக்களிப்பின் போது தங்களுடைய கருத்தையும் வச்சாங்க. இந்த வாக்கெடுப்பின் போது ஐநாவுக்கான உக்ரைன் தூதர் செர்கி கிளிஸ்டாரியா பேசியிருக்காரு. அவர் ரஷ்யாவுக்கான தூதர் வசிலி நெபோசன்யாவை கண்டித்து பேசியிருக்காரு. செர்கி பேசுகையில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ரஷ்யா நிரந்தர உறுப்பினராக இருக்கிறதுனால அந்த கவுன்சிலின் தலைவராகவும் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பில் அந்த நாடு தலைவராக இருப்பது எங்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ரஷ்ய தூதர் நெபென்சியா பார்த்து, செர்கி உக்ரைன் மீது போர் தொடுக்கும் எண்ணம் கிடையாது, தாக்குதல் நடத்தும் எண்ணம் இல்லை அப்படின்னு எத்தனை முறை சொன்னீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆனால் தற்போது நாஜி படைகள் போல் தாக்குதல் நடத்துகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நியூயார்க் நகரின் பிரபல உணவான பிரெட்செல்லில் இருக்க ஓட்டையை காட்டிலும் குறைந்த மதிப்பே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய பேச்சின் நடுவே செர்கி உக்ரைன் மீதான போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டாரு. அப்போது நெபென்சியாவும் டன்பாசிஸ் கொல்லப்பட்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டாரு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த 15ல் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க. இதில் ரஷ்யா தனக்குள்ள விட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தோல்வியடைய செஞ்சிருக்கு. வீட்டோ அதிகாரம் இருக்கும் நாடு ஐநா சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தால் அந்த தீர்மானம் தோல்வியடையும். இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்த கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை புறக்கணிச்சிருக்கு. உக்ரைன் மீது ரஷ்யா இன்று 3வது நாளாக போரிட்டும் வந்துட்டுருக்காங்க. உக்ரைனின் முக்கிய நகரங்களுக்கு ரஷ்ய ராணுவ படைகள் நுழைஞ்சது தொடர்ந்து குண்டு மழை பொழிந்து வர்றதுனால மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 18 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண்கள் உக்ரைனை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு அரசு தெரிவிச்சிருக்கிறதுனால அவர்களது உறவினர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. போரை
நிறுத்த ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகள் விதித்தும் உக்ரைன் மீதான போர் நிறுத்தப்படல. இதையடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, அல்பேனியா உள்ளிட்ட நாடுகள் நேற்றைய தினம் தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கு. பாதுகாப்பு அம்சங்கள்ல இந்தியா ரஷ்யாவை நம்பி வந்துட்டு இருக்காங்க. இதனால ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்துல இந்தியா எந்த முடிவை எடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. இந்த தீர்மானத்தின் மீது ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் TS திருமூர்த்தி பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் நடைபெற்று வரும் பெரும் போர் குறித்து இந்தியா கவலை கொள்கிறது. ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை புறக்கணிச்சிருக்காங்க இந்தியா. வன்முறைகளை உடனடியாக நிறுத்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். மனித உயிர்களை பணயமாக வைத்து எந்த தீர்வையும் எட்டிவிட முடியாது. ராஜாங்க ரீதியில் தீர்வு காண்பது என்பது கைவிடப்பட்டதால் இந்தியாவுக்கு வருத்தம் அளிக்கிறது. நாம் உடனடியாக அந்த தீர்வை எட்டுவதற்கு திரும்ப வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது அப்படின்னு திருமூர்த்தி தெரிவிச்சிருந்தார். உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிப்பதாக ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. இதனால தான் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் குரல் கொடுத்து வந்த போதிலும் இந்தியா எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமலே இருந்திருக்காங்க. உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேச வேண்டும் அப்படின்னு உக்ரைன் கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க. அதன்படி புதினிடம் பேசிய பிரதமர் மோடி உக்ரைனில் இருக்க இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சொல்லி உக்ரைன் மீதான போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையையும் விடுத்திருக்காரு. இந்த நிலையில உக்ரைன்ல ரஷ்ய தாக்குதல் நீடித்து வரும் நிலையில இதுவரைக்கும் இல்லாத அளவில் படை வீரர்களை அனுப்ப தயார்படுத்தியிருக்காங்க நேட்டோ. உக்ரைன் மீது ரஷ்யா 3வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உக்ரைன் அதிபர் எந்த நாடும் உதவவில்லை அப்படின்னு வேதனை தெரிவித்தும் வந்துட்டுருக்காரு. வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நேட்டோவில் உக்ரைன் இணைவதை எதிர்த்து அந்நாட்டின் மீது ரஷ்ய இராணுவ நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க. உக்ரைன் இன்னும் நேட்டோவில் உறுப்பினராக ஆகாததினால ரஷ்யாவுக்கு எதிராக அந்த அமைப்பின் படைகள் உக்ரைனுக்குள் செல்லவில்லை. இருப்பினும் உக்ரைனின் அண்டை நாடுகளான லாட்வியா, எஸ்டோனியா, லிதுவேனியா, போலாந்து ஆகிய நாடுகளில் நேட்டோ தன்னுடைய படைகளை குவித்து வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த நாடுகளில் 5000 நேட்டோ படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவாக தற்போது 40,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏவுகணை அழிப்பு கருவியை ஸ்லோவாக்கியாவில் நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மனி தெரிவிச்சிருக்காங்க. ஐநா எச்சரிக்கையை மீறி உக்ரைனில் ரஷ்யா போரை தொடர்ந்தால் உக்ரைனுக்கு உதவ அவசர காலை ஏற்பாடாக 40,000 நேட்டோ வீரர்களை தயார்படுத்தி வருவதாக நேட்டோ உயர் கமாண்டர் ஜெனரல் டாட் வால்டர்ஸ் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இடத்துக்கு 40,000 வீரர்களை கொண்ட படையை நேட்டோ தயார்படுத்தியிருக்கிறது. சர்வதேச அளவில் கவனத்தையும் ஈர்த்திருக்கு.